வணிக பயன்பாடு கேஸ் விலை கடுமையாக உயர்த்தப்பட்டுள்ளதால் சிறுதொழில் வியாபாரிகள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர். இந்த விலை உயர்வால் பெரிய உணவகங்களை காட்டிலும் சிறிய உணவக உரிமையாளர்களை அதிகம் பாதிக்கப்படுவார்கள் என தெரிவித்துள்ளனர். சிலிண்டர் விலை உயர்வை கட்டுக்குள் கொண்டுவர மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். கமர்ஷியல் கேஸ் சிலிண்டர்லாம் பார்த்தீங்கன்னா நான் கடை ஆரம்பிக்கும் போது 900 ரூபா இருந்தது, 800 ரூபா 900 ரூபா இருந்தது. இன்றைக்கி அப்படியே டபுள் ஆகி 2250 ரூபா வரைக்கும் வந்துருச்சு. இந்த அளவுக்கு வாரம் வாரம் உயர்ந்துக்கிட்டே போனால் நாங்கள் எப்படி தொழில் நடத்துறது? அதாவது ஒரு உதாரணத்துக்கு ஒரு தோசை வந்து கால ஊத்தப்போம் 5 ரூபாய்க்கு நாங்கள் விற்கிறோம். அதை வந்து இப்போ விலைவாசி ஏறினா தோசை 30 ரூபாய்க்கு விற்கிறோம். இப்போ சிலிண்டர் விலை ஏறிக்கிட்டே போணுச்சுன்னா நாங்கள் அதை ஏற்றிக்கிட்டே போனோம்னா நாங்களும் ரேட்டை ஏற்றுறோம். சிலிண்டர் மாதிரி நாங்களும் ரேட்டை ஏற்றுனோம்னா எங்கள்கிட்ட கஸ்டமர் வரமாட்டாங்க. ஏன்னாப்பா அவங்க கடைக்கு போனால் நேற்று 5 ரூபா சொன்னாங்க, இன்றைக்கி 20 ரூபா சொல்கிறாங்க. அப்போ அவங்க கடைக்கு நம்ம எப்படி போகிறது அப்படின்ற எண்ணம் மக்கள் மத்தியில் வந்துடும். அவங்களுக்கு சிலிண்டர் விலை ஏறி இருக்குது, விலைவாசி ஏறி இருக்குன்னு புரியாது. அதனால் வார வாரம் சிலிண்டர் விலையை ஏற்றுறத கொஞ்சம் நீங்கள் மத்திய அரசும் மாநில அரசும் அதை கருணை கூர்ந்து எங்களை மாதிரி ஒரு சிறு வியாபாரிகளுக்கு உறுதுணையாக இருந்து விலையை குறைக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இப்போ கேஸ் விலையெல்லாம் கூடியதுனால பிசினஸ் எல்லாம் கொஞ்சம் டல் ஆகி போச்சு. டீ விலை வந்து 12 ரூபா ஆயிடுச்சு. 11 ரூபா நாங்கள் இது வரைக்கும் போடல, 10 ரூபா தான் விற்றுட்டுருக்குறோம். 12 ரூபா போட்டால் இனியும் ஆள் வரமாட்டான் சாப்பிட்றதுக்கு. எல்லா விலைவாசியும் பெட்ரோல் டீசல் விலை கூடுதுனால மீதியில் பொருட்களுக்கெல்லாம் ஏகப்பட்ட விலையாகுது. இது வியாபாரம் பண்ண முடியாது, வேலைக்காரருக்கு சம்பளம் கொடுக்கணும், இதனாலலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த கவர்மெண்ட் எல்லாம் சேர்ந்து ஒத்தாசி வைத்தால் எங்களுக்கு உழக்க முடியும், இல்லை எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது.